வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அதிமுக வழக்கில் ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீட்டு மீதான விசாரணை 20 தேதிக்கு ஒத்திவைப்பு. இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரிப்பு. பாலியல் தொல்லை புகாரில் கலாஷேத்ரா உதவி பேராசிரியர் அரிபத்மன் கைது. விசாரணைக்கு பின்னர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மகளிர் ஆணையம் விளக்கம். ராகுல் மீது 3 ஆண்டுகள் கிடப்பில் கிடந்த அவதூறு வழக்கில் திடீரென தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஏன்? நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் கேள்வி. கேரளாவில் ஓடும் ரயிலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததால் பரபரப்பு. ரயிலில் இருந்து குதித்து 3 பயணிகள் பலி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அதிமுக வழக்கில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு எதிரான வழக்கில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகாதேவன், முகமது சபிக் ஆகியோர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை நடக்கிறது என்றும் எங்கள் தரப்பு விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் எனவும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. வாதங்களை கேட்ட இரு அமர்வு நீதிபதிகள் ஓபிஎஸ் மேல்முறையீட்டு மனுவை 20 தேதி மதியம் 2:15 விசாரிப்பதாக உத்தரவிட்டனர். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தால் சிக்கலை ஏற்படுத்தும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஓபிஎஸ் தரப்பு கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. பாலியல் தொல்லை புகாரில் கலாஷேத்ரா உதவி பேராசிரியர் அரிபத்மனை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். சென்னை திருவான்மையூரில் உள்ள கலாஷேத்ரா கல்லூரியில் உள்ள பேராசிரியர் மீது பாலியல் புகார் எழுந்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் குமரி கலாஷேத்ரா கல்லூரியில் நேரில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார். இந்த விசாரணையில் கடந்த 2008 முதல் பாலியல் தொல்லை நடைபெற்று வருவதாக மாணவிகள் தெரிவித்துள்ளனர். இதில் ஒரு பேராசிரியர் உள்பட 4 பேர் மீது மாணவிகள் புகார் அளித்துள்ளதாகவும் இந்த புகார் குறித்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்ய உள்ளதாகவும் குமரி தெரிவித்தார். இந்நிலையில் மாணவிகளின் பாலியல் புகார் தொடர்பாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் கலாஷேத்ரா இயக்குநர் ரேவதி ராமச்சந்திரன் இன்று நேரில் ஆஜராகியுள்ளார். ரேவதி ராமச்சந்திரனிடம் மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமரி விசாரணை நடத்தி வருகிறார். புகார் குறித்த விளக்கம் முழுமையாக முடிந்த பின்னர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீதான அவதூறு வழக்கு 3 ஆண்டுகள் கிடப்பில் கிடந்த நிலையில் திடீரென 30 நாட்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஏன் என நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம் ராகுல் காந்தி தகுதி நீக்கம் மூலம் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் வாய்ப்பை மோடி அரசு ஏற்படுத்தியுள்ளது என்றார். 2019 இருந்து கிடப்பில் போடப்பட்டிருந்த வழக்கு தற்போது அவசரமாக 30 நாட்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். ராகுல் காந்தி தகுதி நீக்க உத்தரவில் கையெழுத்திட்டது யார் என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது என்ற அவர், ராகுல் காந்தி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்து கையெழுத்திடவில்லை என்றும் தெரிவித்தார். தண்டனை சட்டம் நிறைவேற்றப்பட்டு 163 ஆண்டுகளில் வாய்மொழி அவதூறு வழக்கில் அதிகபட்சமாக 2 ஆண்டு தண்டனை வழங்கியதே இல்லை என்றும் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டினார். கேரளாவில் ஓடும் ரயிலில் பயணிகள் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழா கண்ணூர் விரைவு ரயிலில் சக பயணிகள் மீது பெட்ரோலை ஊற்றி மர்ம நபர் தீ வைத்தார். இதனால் உயிருக்கு பயந்து ரயிலில் இருந்து கீழே குதித்த 3 வயது குழந்தை உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கோழிக்கோட்டை கடந்து
கோராபுழா ரயில்வே பாலத்தை ரயில் அடைந்தபோது இந்த பயங்கரம் நிகழ்ந்துள்ளது. ரயில்வே தண்டவாளத்தில் கிடந்த 3 பேரின் உடல்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பியோடிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஓடும் ரயிலில் நடைபெற்ற இந்த சம்பவம் கேரளாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் NIA தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தில் ஏதேனும் தீவிரவாத சதி இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகை நயன்தாரா தனது ட்வின்ஸ் மகன்களின் பெயரை விருது விழாவில் அறிவித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார். நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இருவரும் கடந்த வருடம் வாடகை தாய் மூலம் இரட்டை ஆண் குழந்தைகள் பெற்றனர். திருமணமாகி சில மாதங்களிலேயே குழந்தை பெற்றது பெரிய சர்ச்சையானது. ஆனால் தங்களுக்கு 5 வருடத்திற்கு முன்பே பதிவு திருமணம் நடைபெற்று விட்டது என அவர்கள் விளக்கம் அளித்தனர். குழந்தைகளுக்கு உயிர் மற்றும் உலகம் என பெயரிட்டு இருப்பதாக விக்னேஷ் சிவன் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்நிலையில் சமீபத்தில் ஒரு விருது விழாவில் கலந்து கொண்ட நயன்தாரா தனது மகன்களின் முழு பெயரை அறிவித்து இருக்கிறார். உயிர் ருத்ரோனில் என் சிவன், உலக தெய்வே என் சிவன் என தன் 2 மகன்களின் பெயர்களையும் அவர் அறிவித்து இருக்கிறார். குழந்தைகளின் பெயர்கள் வித்தியாசமாக இருப்பதாக ரசிகர்கள் பலரும் இணையத்தில் தெரிவித்து தங்களது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து வருகின்றனர். பப்புவான் நியூ கினியா நாட்டில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பூகம்பம் ரிக்டர் அளவில் 7.1 பதிவாகியுள்ளது. பப்புவான் நியூ கினியா நாட்டில் அதிகாலை 4 அளவில் பயங்கர பூகம்பம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோளில் 7.1 பதிவான பூகம்பத்தால் சாலைகள் பிளந்தன. அண்டை நாடான இந்தோனேசியாவில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் பப்புவான் நியூ கினியாவின் கடலோர பகுதியில் கடலுக்கடியில் பூகம்பத்தின் மையம் அமைந்திருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பூகம்பத்தின் பாதிப்புகள் குறித்து உடனடியாக தெரிய வராத நிலையில் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் இருதய மருத்துவர் ஒருவர் அட்டை கத்தியை வைத்து பெண்ணின் கழுத்தை அறுப்பது போன்ற வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. தமிழகத்தில் ஆயுத கலாச்சாரம் தலை தூக்காமல் இருக்க காவல்துறையினர் கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக ஆயுதங்களை வைத்து ரீல்ஸ் செய்யும் இளம் தலைமுறையினர் மீது கைது நடவடிக்கையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் பிரபல குழுமமான KG கல்வி குழுமத்தின் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறந்த மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. மருத்துவர் KG பக்தவச்சலம் தனது முதிர் வயதையும் பொருட்படுத்தாமல் இளம் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களுடன் இணைந்து யோகா மற்றும் நடனமாடி அனைவரையும் மகிழ்வித்தார். பிரபலத்திற்காக ஆயுதங்களை வைத்து இளைஞர்கள் செய்யும் சில்லறை விளையாட்டை ஒரு பிரபலமான மருத்துவர் செய்யும் வீடியோ பதிவு தற்போது கோவையில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது. புதுப்பேட்டை அருகே 2 இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் மற்றும் சரத்குமார் ஆகிய இருவரும் புதுப்பேட்டையில் இருந்து திருப்பத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நெடுஞ்செழியன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக 2 இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தனுஷ் என்பவர் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்தில் சரத்குமார் மற்றும் எதிர் திசையில் வந்த நெடுஞ்செழியன் ஆகியோர் படுகாயங்களுடன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சமூக ஆர்வலர் கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உரிய கட்டிட நிபுணர்கள் மற்றும் நீர்வள வல்லுநர்களை கொண்டு மண் பரிசோதனை செய்து ஆய்வு அறிக்கையை வெளியிட பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டார். மொத்தம் 33 வரும் சார், முஸ்லீம் ஒன்றியம் சார், எல்லா ஊராட்சியிலும் தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொல்றோம். அரசியல் பின்பற்றது தலைவரை கவுன்சில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கா வீடு ஒதுக்கிறதா மக்கள்லாம் சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அதனால வச்சுதான் எல்லா ஊராட்சியிலும் மக்கள் வந்து பண்ணுங்க, அவங்களுக்கு நலிவடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி விஓ சர்டிபிகேட் வைங்க, அவங்க எல்லாம் உண்மையான ஆய்வுக்கு தான் உட்பட்டாங்கன்னு கலெக்டர் அறிக்கை வெளியே விடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10 மேலாச்சு கட்டணம் கட்டி, அந்த கட்டணம் தரமா இருக்குதா அப்படின்னு நீங்க ஒரு பொறியாளர் வச்சு சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்றோம் ஆட்சியத்தை. கட்டி முடிச்சு என்னத்துக்கு ஆட்சி மாற்ற காரணமா கூட இருக்கலாம், ஏன்னா முந்தைய திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது, இடையில 10 ஏடிஎம்கே ஆட்சி, அந்த காரணத்தை கூட திறக்காம இருந்துக்கலாம். என்ன சார் கொலை மறுக்கல சார், அலஸ் பண்ணி உள்ள போட்டோம்னு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு சார், நாங்க மண்ணை தரத்தை ஆய்வு பண்ணுங்க, வீட்டை ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்றோம்.
ரெண்டாவது எல்லா ஊராட்சியிலும் நலிவடைந்த மக்களுக்கு கொடுங்க வீட்டை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நீ தொடக்கூடாம மக்கள் தூண்டி விடுற, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன். கரூரில் மாவட்ட சதுரங்க கழகம் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் 300 மேற்பட்டோர் பங்கேற்றனர். கரூர் சேலம் புறவழிச்சாலை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மாவட்ட அளவிலான சிறுவர் சிறுமியர்களுக்கான மற்றும் பெரியவர்களுக்கான செஸ் போட்டி நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற செஸ் போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 300 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் முதல் 2 இடத்தை பிடித்த மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோவில் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி அலுவலகத்தில் விநாயகர் கோயில் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. நேற்று விடுமுறை நாளில் நகராட்சி அதிகாரிகள் பணிக்கு வராத நிலையில் வளாகத்தில் கோவில் கட்டும் பணியில் சிலர் ஈடுபட்டிருந்தனர். தகவல் அறிந்து திராவிடர் விடுதலை கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் நகராட்சி அலுவலகத்திற்கு வந்து கோயில் கட்டிடம் கட்டும் பணியை தடுத்து நிறுத்தினர். மேலும் கோயில் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினரை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஏற்கனவே பழனி நகராட்சி அலுவலகத்தில் கோவில் அமைக்க கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ள நிலையில் விடுமுறை நாளில் திருட்டுத்தனமாக கட்டுமான பணியை மேற்கொள்வதாக போலீசாரிடம் புகார் அளித்தனர். இதனையடுத்து வளாகத்தில் தொடர்ந்து கட்டுமான பணி நடைபெறாது என போலீசார் உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். வளாகங்களில் எந்த ஒரு மதம் சார்ந்த சிலையோ கோவிலோ வைக்க கூடாது என்று அரசு உத்தரவு உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக அந்த உத்தரவு இருக்கும் நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பழனி நகராட்சி அலுவலக வளாகத்தில் விநாயகர் சிலையை வைத்தார்கள். அந்த சிலையை அகற்ற கோரி விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் விடுதலை கழகம், தமிழ் கட்சி மற்றும் ஏனைய முற்போக்கு சக்திகள் ஒருங்கிணைந்து அந்த சிலையை அகற்ற கோரி கோட்டாட்சியர் அவர்களிடம், பழனி நகர காவல் கண்காணிப்பு துணை கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளித்திருந்தோம். மேட்டூர் அருகே அடிப்படை வசதிகள் இல்லாததால் அரசு பள்ளி மாணவர்கள் அவதியடைந்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த நங்கவள்ளி அருகே சூரப்பள்ளி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. 2 வகுப்பறைகள் கொண்ட இப்பள்ளியில் 25 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். ஆனால் பள்ளியில் கழிவறை வசதி இல்லாததால் மாணவர்கள் திறந்த வெளியை கழிவறையாக பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு குடிநீர் வசதியும் இல்லாததால் குடிநீர் இன்றி மாணவ மாணவிகள் தவித்து வருகின்றனர். சுற்றுச்சுவர் இல்லாமல் பள்ளி இயங்கி வருவதால் இரவு நேரத்தில் சமூக விரோதிகள் மது அருந்துதல், கஞ்சா புகைத்தல் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். எனவே பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பள்ளிக்கு கழிவறை, குடிநீர், சுற்றுச்சுவர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அமைத்து தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் பனைமரங்களை பாதுகாக்க தமிழக அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என பனை தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் ஓடி பேருந்து நிலையம் அருகில் பனை தொழிலாளர் சங்கம் சார்பாக தமிழ்நாட்டின் மாநில மரங்களை பாதுகாக்க சட்டம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கவிதா காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பனைமரம் உரிய அனுமதியின்றி பரவலாக வெட்டப்பட்டு வருவதை சட்டப்படி தடுக்க வேண்டும் எனவும், அடர்த்தியான பனைமரங்கள் நிறைந்த பகுதிகளில் அவற்றை அழித்து வரக்கூடிய வேறு எந்த திட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் பனையின் இளவரசி கவிதா, இந்தியாவில் மற்ற மாநிலங்களைப் போலவே அரசியல் தடை நீக்கி அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மோடியும் அதானியும் கூட்டு களவாணிகள் போல் செயல்படுவது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் சுங்ககேட் பகுதியில் அமைந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வந்த மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி எல்லை தாண்டி ஆபத்தை நோக்கி போகிற ஒரு ஆட்சியாக உள்ளது என தெரிவித்தார். நாடாளுமன்ற அமளியை சுட்டிக்காட்டிய அவர், அதானி விவகாரத்தில் நீதிமன்றம் கூட குழு அமைத்து விசாரிக்க உள்ள நிலையில் மோடி அரசாங்கம் தயங்குவதன் நோக்கம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். GST வரி உயர்வு, டோல்கேட் கட்டணம் உயர்வு உள்ளிட்டவை நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்தார். மோடியும் அதானியும் கூட்டு களவாணிகள் போல் செயல்படுவது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கு, அதையெல்லாம் படிப்படியா அமலாக்குவோம் என்கிற முறையில் தான் முதலமைச்சர் தொடர்ந்து வாக்குறுதிகளை கொடுத்து அமலாக்கிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கிற வாக்குறுதிகளையும்
நாங்கள் அமலாக்கணும் தான் வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதை எதிர்த்து அந்த கோரிக்கை வலியுறுத்தி மக்கள் போராடிட்டு இருக்கிறார். எனவே இதை அரசு வந்து இந்த வேலை வாய்ப்பு என்கிற பிரச்சனையில் நிச்சயமா அரசு வந்து இந்த தொகுப்பூதியம் மதிப்பூதியம் என்றதுக்கு முடிவு கட்டணும். இவர்களை எல்லாம் பணிநிரந்தரம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும். அவுட்சோர்சிங் என்பது தமிழகத்தில் இல்லை என்று சொல்கிற அந்த நிலையை உருவாக்குவதற்கு அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன். ராகுல் காந்தியின் எம்பி தொகுதி நீக்கத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட இளைஞர் காங்கிரசார் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து தீப்பந்தம் ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். சூரத் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ராகுல் காந்தியின் எம்பி தகுதி நீக்கத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட இளைஞர் காங்கிரசார் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து தீப்பந்தம் ஏந்தி பேரணி நடத்தினர். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் ராகுல் தகுதி நீக்கத்தை கண்டித்தும் பாஜகவின் சட்டவிரோத நடவடிக்கையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பியவாறு தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பாஜக அரசை கண்டித்தும் ராகுல் தகுதி நீக்க நடவடிக்கையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பினர். நமது நெல்லை மாநகரிலே தீப்பந்த ஆர்ப்பாட்டமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மக்கள் ஆர்ப்பாட்டமாக நடத்தி வருகிறார்கள். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திய வினோத் மற்றும் காமராஜ் போன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரியப்படுத்தி இந்த போராட்டங்கள் தொடர வேண்டும். ராகுல் காந்தியினுடைய பறிக்கப்பட்ட எம்பி பதவியை ரத்து செய்து ராகுல் காந்தியை அந்த பதவியில் அமர்த்த மோடி அரசு முன்வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களே போராடி ராகுல் காந்தியுடைய இந்திய நாட்டின் பிரதமராகவே அந்த நாற்காலியில் ராகுல் காந்தி அமர்த்துவார்கள். அதுவரை இந்த போராட்டம் தொடரும், மக்கள் போராட்டமாக இந்தியா முழுமையும் எதிரொலிக்கும் என்பதை நேரத்தில் நான் குறிப்பிட்டு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறுமாச்சூர் அருள்மிகு மதுர காளியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் சிறுமாச்சூர் அருள்மிகு மதுர காளியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா 21 ஆண்டுகளுக்கு பின்பு 3 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணி நிறைவு பெற்றது. கோவில் வளாகத்தில் 3 பிரம்மாண்ட யாகசாலைகளில் 61 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு முதல் யாகசாலை பூஜை நடைபெற்றது. வருகின்ற ஏப்ரல் 5ஆம் தேதி காலை யாகசாலை பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. விழாவிற்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகை தரவுள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள், குடிநீர், வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்ட வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வருவாய் கோட்டாட்சியர் நிறைமதி, மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் கலியபெரும், கோயில் செயல் அலுவலர் வேல்முருகன் உள்ளிட்ட திருப்பணி குழு உறுப்பினர்கள், அலுவலர்கள் பலர் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு சென்னை ICF காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திர பாபு சென்னை ICF காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காவல் நிலைய பதிவேடுகளையும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பொதுமக்களிடம் கனிவோடும் அன்போடும் நடந்து அவர்களின் குறைகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசாருக்கு அறிவுரை வழங்கினார். பின்னர் சிறப்பாக பணிபுரிந்த போலீசாரை பாராட்டி அவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கினார். இதில் போலீசார் பலர் கலந்து கொண்டனர். செம்பட்டி அருகே 50க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே மரபு வழியில் ஆங்கில மருத்துவம் இன்றி வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கொண்ட பெண்கள் உட்பட குடும்பத்தினர் ஒன்று கூடும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு சென்னை, மதுரை, கோவை, பொள்ளாச்சி உட்பட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்தனர். வட்டார மருத்துவ அலுவலர் ஆனந்தேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் நிகழ்ச்சிக்கு சின்னாளப்பட்டி காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இதனால் சுமார் 3 மணி நேரம் குழந்தைகளுடன் கடும் வெயிலில் காத்திருந்த பெண்கள் காவல்துறையினரிடம் அனுமதி கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறை அனுமதி மறுத்ததால் நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்து சின்னாளப்பட்டி தனியார் திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். இதனால் சுமார் 30 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அரசாங்கத்தோட பிறப்பு சான்றிதழ்ல வந்து குழந்தை வந்து எங்க பிறந்தது, ஆஸ்பத்திரியா இல்ல வீட்டிலயான்னு ஒரு ஆப்ஷனே இருக்கு.
அப்படி இருக்கையில வந்து நாங்கெல்லாம் ஒண்ணு கூட கூடாது, நாங்க எங்க அனுபவங்களை வந்து பகிர்ந்துக்க கூடாது, இப்படி எல்லாம் வந்து ஒரு காவல்துறையை வச்சு எங்களை வந்து சேரக்கூடாம பண்றது, எங்களை பார்க்க கூடாம பண்றது, நாங்க வந்து குழந்தைங்களோட எங்க வீட்டுல வந்து நாலு மணி நேரம் எங்களை வந்து கை குழந்தைங்களோட சில பேர் இருக்காங்க, எல்லாரும் கை குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க, எங்கெல்லாம் வெளியே நிக்க வச்சு இத நான் மீறி நீங்க மீட்டிங் நடத்தினா உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன், கைது பண்ணுவோம் அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து சட்டத்துல இதுக்கான இடமே கிடையாது. நாங்க என்ன தவறு பண்ணுவோங்கிறதுனால எங்களை இந்த மாதிரிலாம் பேசுறாங்கன்னு தெரியல இருக்கு. மெக்சிகோவில் பறந்து கொண்டிருந்த ஹாட் ஏர் பலூன் நடுமானில் தீப்பிடித்ததில் இருவர் உயிரிழந்தனர். மெக்சிகோ நகருக்கு அருகில் உள்ள புகழ்பெற்ற தியோதி அவாகன் தொல்பொருள் தளத்தில் பறந்து கொண்டிருந்த வெப்ப காற்று பலூனில் திடீரென தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் இரண்டு பேர் பரிதாபமாக இறந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அதே நேரம் பலூனில் இருந்த மற்றொரு சிறுவன் கடுமையான தீ காயத்துடன் உயிர் பிழைத்துள்ளார். அந்த சிறுவனின் முகத்தில் இரண்டாம் நிலை தீ காயங்களும் வலது தொடை எலும்பு முறிவும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மூவரின் பெயர் உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் பலூனில் வேறு பயணிகள் யாரும் இருந்தார்களா என்பது குறித்தும் தெரிவிக்கப்படவில்லை. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் அடுத்த வாரம் மன்ஹாட்டன் மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகத்தில் சரணடைவார் என கூறப்படுகிறது. 2016 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆபாச நட்சத்திரமான ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு ரகசியமாக பணம் கொடுத்ததாக டிரம்ப் மீது வழக்கு பதியப்பட்டது. மேலும் டொனால்ட் டிரம்பின் முன்னாள் வழக்கறிஞரான மைக்கேல் கோஹன் டிரம்பிற்கு எதிராக சாட்சி அளித்துள்ள நிலையில் நடிகைக்கு பணம் வழங்கியதற்கான ஆதாரத்தையும் வழக்கறிஞர் அலுவலகம் கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே 2024 அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் மீண்டும் வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக டிரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கு முட்டுக்கட்டை போடவே அதிபர் ஜோ பைடன் அரசு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக டிரம்ப் புகார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 285 ரூபாய் குறைந்து 5,535 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 200 ரூபாய் குறைந்து 44,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 48,304 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 77.10 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 53 புள்ளிகள் குறைந்து 58,938 புள்ளிகளில் வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 10 புள்ளிகள் குறைந்து 17,349 புள்ளிகளில் வர்த்தகமாகி வருகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். அதிமுக வழக்கில் ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீட்டு மீதான விசாரணை 20 தேதிக்கு ஒத்திவைப்பு. இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நிராகரிப்பு. பாலியல் தொல்லை புகாரில் கலாஷேத்ரா உதவி பேராசிரியர் அரிபத்மன் கைது. விசாரணைக்கு பின்னர் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மகளிர் ஆணையம் விளக்கம். ராகுல் மீது 3 கிடப்பில் கிடந்த அவதூறு வழக்கில் திடீரென தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது ஏன்? நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் கேள்வி. கேரளாவில் ஓடும் ரயிலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததால் பரபரப்பு. ரயிலில் இருந்து குதித்து 3 பயணிகள் பலி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.